அனைத்து ஊடகவியலாளர் நண்பர்களுக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த இரண்டு மாதங்களாக குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்ததை எதிர்த்து தேசம் முழுவதும் பல்வேறு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் ஜனநாயக ரீதியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக டெல்லியில் ஷாஹின்பாக் என்ற பகுதியில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து கடந்த 23ஆம் தேதி டெல்லி நார்த் ஈஸ்ட் என்ற அந்த பகுதியில் நடைபெற்ற சிஏஏ என்பிஆர் என்ஆர்சிக்கு எதிரான தொடர் போராட்டத்தில் திட்டமிட்டு பஜ்ரங் தல் அமைப்பை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக அவர்கள் மீது கல்வீச்சு தாக்குதலை நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள வடகிழக்கு டெல்லியில் மிகப்பெரிய கலவரம் துவக்கப்பட்டு பல்வேறு வீடுகள் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டது, வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது, கிட்டத்தட்ட 14 மஸ்ஜிதுகள் எரிக்கப்பட்டது, 4 மதரசாக்கள் தாக்கப்பட்டது, கிட்டத்தட்ட 53 மக்கள் இந்த கலவரத்தின் மூலமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அங்கு சட்ட ரீதியான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்தியா முழுவதும் பல கண்டனங்கள் இந்த கலவரத்திற்கு எதிராக எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர்களும் அங்குள்ள உறுப்பினர்களும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அதேபோன்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் சொல்லி வருகின்றார்கள். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர்கள் செய்து வந்த நிலையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை மத்திய அரசு தொடர்ந்து குறிவைத்து கொண்டிருக்கக்கூடிய அதே சூழலில் மத்திய அரசுக்கு கீழ் இயங்கக்கூடிய டெல்லி போலீஸ் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய உறுப்பினர்கள் மீது திட்டமிட்டு பொய்யான வழக்குகளை அவர்கள் மீது போட்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் தானிஷ் என்கிற பாப்புலர் ஃப்ரண்டுடைய உறுப்பினர் கைது செய்யப்பட்டார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா டெல்லி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த கைதை கண்டித்தும் அங்கு நடந்த கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட அந்த கலவரத்தை டெல்லி காவல்துறை தடுக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்ததின் அடிப்படையில் முழுமையாக அங்கு கலவரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அங்குள்ள காவல்துறை அதிகாரிகள் உறுதுணையாக இருந்தார்கள் என்ற அடிப்படையிலும் இதனை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு முன்னால் பாப்புலர் ஃப்ரண்டுடைய மாநில தலைவர் பர்வேஸ் அகமது கைது செய்யப்பட்டுள்ளார். அதேபோன்று மாநில செயலாளர் இல்யாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். அதேபோன்று பாப்புலர் ஃப்ரண்டுடைய மாநில அங்கு இருக்கக்கூடிய தேசிய தலைமையகத்துடைய செயலாளரும் கைது செய்யப்பட்ட நிலையில் பாப்புலர் ஃப்ரண்டுடைய மாநில தலைமை டெல்லி மாநில தலைமை அங்கு ஊடகவியலாளருடைய சந்திப்பை நடத்த திட்டமிட்டிருந்தது. இரு தினங்களுக்கு முன்னால் நடத்த திட்டமிட்டிருந்தது. அங்கு நடத்த திட்டமிட்டிருந்த அந்த ஊடகவியலாளர் சந்திப்பை பிரஸ் கிளப்பில் நடத்த திட்டமிட்டிருந்த அந்த சந்திப்பை காவல்துறை திட்டமிட்டு தடுத்தது மட்டுமல்லாமல் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பு பிரஸ் கிளப்பை அவர்கள் ஷட்டவுன் பண்ணியிருக்கின்றார்கள், மூடியிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய ஜனநாயக விரோதமான ஒரு செயல். இது காவல்துறை திட்டமிட்டே நடத்தியிருக்கின்றது, ஜனநாயக படுகொலைகளை தொடர்ந்து செய்து வருகின்றது. அதேபோன்று பாப்புலர் ஃப்ரண்ட் தொடர்ந்து குறிவைக்கப்படுகின்றது. பொய்யான குற்றச்சாட்டுகள் மூலமாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் கண்டித்து தேசம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் பாப்புலர் ஃப்ரண்ட் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றது. மத்திய அரசுக்கு கீழ் இயங்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் என்ஐஏ அதேபோன்று அமலாக்கத்துறை திட்டமிட்டு பாப்புலர் ஃப்ரண்டை குறிவைத்து அவர்கள் மீது பொய்யான வழக்குகளை போட்டு வருகின்றார்கள்.
இதை மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்க்கும் விதமாகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை இன்று நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். மத்திய அரசுடைய இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது. அதேபோன்று எங்கெல்லாம் பாஜக ஆண்டு கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் திட்டமிட்டு கலவரம் நடத்தப்பட்டிருக்கின்றது. அது பஜ்ரங் தல் உடைய குண்டர்கள் இந்த கலவரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் பாப்புலர் ஃப்ரண்ட் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவர்களுக்கு ஆதரவாக நின்ற அந்த உறுப்பினர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் மூலமாக கைது நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவது கண்டனத்துக்குரியது. அதேபோன்றுதான் தமிழகத்திலும் கடந்த இரு தினங்களுக்கு முன்னால் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய கலவரத்தை திட்டமிட்டு நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்ட அந்த இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள் அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் காவல்துறை இதுவரை நடத்தப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டும் எங்களுக்கு வந்து இருக்கின்றது. இது ஒரு சார்பாக நடத்தக்கூடிய இந்த செயல் கண்டிக்கத்தக்கது. யாரெல்லாம் மக்களை பிரித்தாளக்கூடிய ஒரு பிரித்தாளும் விதமாக பேசுகின்றார்களோ, அதேபோன்று மதத்தின் அடிப்படையில் பிரிவினை ஏற்படுத்தும் விதமாக பேசுகின்றார்களோ இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து இந்து முன்னணியுடைய தலைவர் காடேஸ்வரன் தொடர்ந்து வந்து பேசி வருகின்றார். அவர் இந்த நாட்டு தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக பேசி வருகின்ற இந்த செயல் கண்டிக்கத்தக்கது. இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அதேபோன்று தொடர்ந்து ஹெச் ராஜா போன்றவர்கள் மதத்தை அடிப்படையாக வைத்து மத பாகுபாடை ஊக்குவிக்கும் விதமாக இங்கு மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நல்லிணக்கத்தை அவர்கள் குலைக்கும் விதமாக பேசி வருகின்றார்கள். இவர்கள் மீது அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக பாப்புலர் ஃப்ரண்ட் முன்வைக்கின்றது. இதுவரைக்கும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதில் வந்து 2 பேரை வந்து அங்குள்ள உயர்நீதிமன்றம் வந்து மாஜிஸ்ட்ரேட் வந்து விடுதலை செய்திருக்கின்றார். பெயிலில் வந்து விடுதலை செய்திருக்கின்றார். காவல்துறையை கண்டனம் செய்திருக்கின்றார். இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமலேயே நீ கைது செய்தது வந்து கண்டனத்துக்குரியது என்று கண்டனத்தை அவர் வந்து தெரிவித்திருக்கின்றார். தாகிர் ஹுசைனுடைய விவகாரம் அது வந்து முழுமையான முறையில் வந்து நமக்கு வந்து தெரியலை. அது வந்து அவர் குற்றவாளியாக இருந்தால் கண்டிப்பாக அவர் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும், அவருக்கு தண்டனை வந்து வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது முழுமையான முறையில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய அனைத்து கலவரத்திலையும் பொய்யான குற்றச்சாட்டின் மூலமாக தான் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க அத்தனை பேரும் மேக்சிமம் வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு அது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் பெரும்பாலான பத்திரிகையாளர்களுடைய அறிக்கையின்படியே வந்து உண்மையான குற்றவாளிகள் வந்து இன்னும் வந்து வெளியே வந்து உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது தான் வந்து எல்லாருடைய இதாகவும் இருக்குது. அதேபோன்று கபில் மிஸ்ரா, அனுராக் போன்றவர்கள் வந்து அவர்கள் தான் இந்த கலவரத்திற்கு தூண்டுவிதமாக பேசியவர்கள். அவர்கள் வந்து அவர்கள் மீது எந்த விதமான எஃப்ஐஆர் கூட இதுவரைக்கும் வந்து பதிவு செய்யப்படலை. இந்த கலவரத்துக்கான முழு காரணமும் இவருடைய பேச்சு தான் என்பது தான் வந்து எல்லாருடைய இதுவும். ஆனால் இவர்களும் வந்து இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை, எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை. பொய்யான கைதுகள் வந்து நிறுத்தப்பட வேண்டும். அது முழுமையான முறையில் வந்து ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு யார் குற்றவாளிகளோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆமாம், கண்டிப்பாக எல்லா அமைப்புகளுக்கும் வந்தது. நேற்று சீஃப் செக்ரட்டரி உடைய தலைமையில் நடத்தப்பட்ட அந்த அமர்வுக்கு எல்லா அமைப்பு தலைவர்களையும் அழைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பாப்புலர் ஃப்ரண்டுடைய தலைமைக்கும் அந்த அழைப்பு வந்திருந்தது. அந்த அடிப்படையில் நான் அந்த இதில் கலந்து கொண்டேன், அந்த அமர்வில் கலந்து கொண்டேன். அவர்கள் சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி உடைய விஷயத்தில் அரசுடைய நடவடிக்கைகள் குறித்து அவர்கள் விரிவாக பேசினார்கள். அதேபோன்று என்பிஆர் உடைய விஷயத்தில் அந்த கேள்விகள், அந்த 3 கேள்விகள் குறித்து நாங்கள் மத்திய அரசிடம் விளக்கம் கேட்டிருக்கின்றோம். அதுவரை உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் தள்ளி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் வைத்திருந்தார்கள். அப்போ நம்ம ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டோம், இந்த போராட்டம் என்பது தன்னெழுச்சியான போராட்டம், மக்களே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் என்பிஆர் என்பது முழுமையாக
இந்த என்பிஆருடைய கணக்கெடுப்பு நடத்தப்படக்கூடாது, அதுவரையும் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம் என்கிற ஒரு தெளிவான செய்தியை அவர்களிடம் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். ஆக என்பிஆருடைய கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 மாநிலங்களில் நாங்கள் நடத்த மாட்டோம் என்கிற சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இதே தீர்மானத்தை தான் மாநில அரசிடம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மாநில அரசு சட்டப்பேரவையில் நாங்கள் என்பிஆர் கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் நாங்கள் அவர்களிடம் வைத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கையை நாங்கள் முதலமைச்சரிடம் வைப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார். எங்களுக்கு வந்து மிக தெளிவான என்பிஆரை பொறுத்த வரைக்கும் இந்த என்பிஆருடைய கணக்கெடுப்பே மிகப்பெரிய ஆபத்தானது, எப்பொழுதும் தலைக்கு மேல் தொங்கக்கூடிய ஒரு கத்தி தான். அதில் 3 கேள்வி மட்டும் பிரச்சனை கிடையாது, அது சிஏஏ என்கிற சட்டத்திற்கு கீழ் வரக்கூடிய ரூல் விதியில் வந்து அது வந்திருக்கின்றது. இது எந்த விதமான சட்ட வடிவும் பெறாத இந்த என்பிஆர் கணக்கெடுப்பே ஆபத்தானது. அது எப்பொழுதும் இந்த கவர்மெண்ட் வந்து எந்த ஆவணங்களையும் கேட்கவில்லை என்றாலும் வரக்கூடிய அரசு நிச்சயமாக கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த என்பிஆர் கணக்கெடுப்பின் மூலமாக அனைத்து மக்களும் பாதிக்கப்படுவார்கள். இது முஸ்லீம்கள் மட்டும் பாதிக்கப்படக்கூடிய கணக்கெடுப்பு கிடையாது, இதில் பாதிக்கப்படுவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அவர்களிடம் எந்த விதமான ஆவணமும் நிச்சயமாக இருக்காது, அவருடைய பெற்றோருடைய ஆவணங்கள் வந்து இருக்காது. அதனால் என்பிஆர் என்கிற கணக்கெடுப்பு தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய அழுத்தமான வந்து கோரிக்கை. இந்த 3 கேள்வி எங்களுடைய கோரிக்கையே கிடையாது, ஆனால் முதலமைச்சருடைய தரப்பில் பேச வந்தவர்கள் இந்த 3 கேள்வியை பற்றி பேசினார்கள். எங்களுக்கு என்பிஆர் என்ற கணக்கெடுப்பே நடத்தப்படக்கூடாது, அந்த தேவையில்லை என்பதுதான் அவர்கள் இன்னொன்று சொல்கின்றார்கள். மத்திய அரசும் மாநில அரசும் தொடர்ந்து சொல்கின்றது, இந்த கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் என்பிஆர் கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் அது மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு கணக்கெடுப்பு என்று சொல்கின்றார்கள். மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த கணக்கெடுப்பு இதன் மூலமாக தேவையில்லை, ஏற்கனவே ஆதார் இருக்கின்றது. ஆதார் கணக்கெடுப்பை எடுக்கின்ற போது ஆதார் கார்டு வந்து அவர்கள் இஷ்யூ செய்கின்ற போது இதை தான் அவர்கள் சொன்னார்கள், இது மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான கணக்கெடுப்பு அல்லது வந்து இந்த ஆதார் கார்டை நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் வழங்குகின்றோம் என்று சொன்னார்கள். அது கிட்டத்தட்ட 95% மக்களுக்கு போய் சென்று விட்டது, இந்தியாவில் இருக்கக்கூடிய 95% மக்களுக்கு சென்று விட்டதாக மத்திய அரசே சொல்கின்றது. அப்போது அந்த ஆதாரின் மூலமாக மக்கள் நலத்திட்டங்களை வழங்கலாமே தவிர என்பிஆர் என்கிற கணக்கெடுப்பு அது தேவையில்லை, அது நிச்சயமாக அனைத்து மக்களும் பாதிப்பார்கள், இது என்ஆர்சிக்கு துணையாக இருக்கும், என்ஆர்சியுடைய துணை வாயில்தான் இது வந்து நுழைவாயில்தான் இந்த என்பிஆர் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். என்ஆர்சி உங்களுக்கு தெரியும், என்ஆர்சியினால் என்ன பிரச்சனை வந்ததுன்னு அனைத்து ஊடகவியலாளர் நண்பர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அஸ்ஸாமில் இந்த என்ஆர்சியின் மூலமாக கிட்டத்தட்ட 19 லட்சம் மக்கள் நாடற்ற மக்களாக ஆகிவிட்டார்கள், அகதிகளாக அல்ல நாடற்ற மக்களாக ஆகிவிட்டார்கள். அதே போன்ற நிலை இந்தியா முழுவதும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த அரசு மோடி அரசை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா தெளிவாக 2 தினங்களுக்கு முன்னால் வந்து மாநிலங்களில் பேசுகின்ற போது அவர்கள் கூறி இருக்கின்றார், நாங்கள் எந்த ஆவணங்களையும் நாங்கள் கேட்க மாட்டோம், நீங்கள் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்கள் இவர்கள் வந்து பலமுறை பல விதமாக வந்து பேசியிருக்கின்றார்கள். என்ஆர்சியுடைய கணக்கெடுப்பை நாங்கள் எடுப்போம் என்று சொன்ன தருணத்தில் கூட தொடர்ந்து சொல்லி வந்த நிலையில் கூட அமித்ஷா சொல்லி வந்த நிலையில் நாங்கள் என்ஆர்சியை பற்றி எதையும் பேசவில்லை என்று ராம்லீலா மைதானத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்த அந்த மைதானத்தில் பிரதமர் அவர்கள் மக்களிடம் பொய்யை கூறுகின்றார். அது மட்டுமல்ல கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட வந்து அவர் வந்து பொய்யை கூறியிருக்கின்றார். அதற்கான எந்த மன்னிப்பும் அவர் இதுவரைக்கும் கேட்கவே இல்லை. ஆக இவர்கள் பொய்யை தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள். இந்த பொய் சொல்லி வரக்கூடிய இவர்களுடைய எந்த விதமான அறிக்கைகளையும் நாம் வந்து என்ன செய்கிறதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை, நம்ப தயாராக இல்லை. அவர்கள் பாராளுமன்றத்தில் அது சட்டமாக நிறைவேற்ற வேண்டும், அதில் உறுதிப்படுத்த வேண்டும், அந்த சிஏஏ கீழ் இந்த என்பிஆர் இல்லை என்கிற செய்தியை உறுதிப்படுத்த வேண்டும். ஆக என்பிஆர் என்ற கணக்கெடுப்பை நடத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தெளிவான கோரிக்கை. அதுதான் நேற்றைய தினத்திலும் நாங்கள் சீஃப் செக்ரட்டரியிடம் நாங்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். கோயம்புத்தூரில் வந்து
பீஸ்ஃபுல்லாக தொடர்ந்து அற்புதமான முறையில் ஜனநாயக ரீதியில் வந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு எதிராக இவர்கள் சிஏ ஆதரவு போராட்டம் என்கிற நிலையில் வந்து பாஜக முன்னெடுத்த அந்த போராட்டம், அதைத் தொடர்ந்து காடேஸ்வரன் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து சென்றிருக்கின்றார்கள். அதற்கு பிறகுதான் தொடர்ந்து தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கின்றது. பல்வேறு வாகனங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. ரெண்டு பல முஸ்லீம்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆக இதற்கான திட்டங்கள் இவர்கள் தான் தீட்டிருக்கின்றார்கள் என்பது வலுவான உண்மை. அது மட்டுமல்ல, தொடர்ந்து இவர்கள் ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சுகளை தொடர்ந்து வந்து பேசி வருகின்றார்கள். இந்த வெறுப்பு பேச்சு தான் இதற்கான காரணம் என்பதை நாங்கள் உறுதிப்பட வந்து சொல்ல முடியும். அதை எங்கே வந்து மூல காரணமோ, யார் மூலமோ, அதை வந்து என்ன செய்யணும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது அரசிடம் கேட்டுக்கொள்கின்றோம், காவல்துறையிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். யார் அப்படி சொன்னான்றது எனக்கு தெரியலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்படி உறுதிப்படுத்தப்பட்டால் முதல் எதிர்ப்பு எங்கள்கிட்ட தான் வந்து வரும். ஒவ்வொரு ஆளையும் நாங்கள் தேடி போய் கண்டுபிடிச்சி அவர்கள் பேசுகின்றார்களா இல்லையா என்று எங்களால் பார்க்க முடியாது. காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் பொதுவாக தான் வைக்கிறோம். ஹேட் ஸ்பீச் என்றது வந்து, வெறுப்பு பேச்சு என்பது வந்து மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துகிற யாராக இருந்தாலும், ஏன்னா இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு, அதை வந்து மதசார்பற்ற நாடு. இந்த மதசார்பற்ற நாடில் அண்ணன் தம்பிகளாக உறவுகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து வேறுபாடை தவிர, அனைத்து மக்களும் நம் ஒற்றுமையோடும் உறுதுணையோடு தான் ஒவ்வொருத்தருக்கு மத்தியில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இணக்கத்தை யார் குலைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், அது கிறிஸ்டியனாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், யார் இந்த வெறுப்பு பேச்சுகளை பேசினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்பது தான் எங்களுடைய தெளிவான கோரிக்கை. அவர்கள் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதில் பாப்புலர் ஃப்ரெண்ட் ரொம்ப தெளிவாக வந்து நாங்கள் இருக்கிறோம்.